மதுரை மருத்துவக் கல்லூரி முதல்வராக மீண்டும் ரத்னவேல் பொறுப்பேற்றுக் கொண்டார். கடந்த 30ஆம் தேதி மதுரை மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற முதலாம் ஆண்டு மருத்துவ மாணவர்கள் வரவேற்பு நிகழ்ச்சியில் சமஸ்கிருத உறுதிமொழி ஏற்றதாக சர்ச்சை எழுந்த நிலையில் மருத்துவக் கல்லூரி முதல்வர் ரத்தினவேல் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டார். இது தொடர்பாக நேற்று முன்தினம் மருத்துவக் கல்வி இயக்குநர் நாராயணபாபு ரத்தினவேலிடம் நேரில் விசாரணை மேற்கொண்டார். இந்நிலையில் நேற்று மருத்துவக் கல்லூரி முதல்வர் ரத்தினவேலுவின் பணியிட மாற்றம் செய்த உத்தரவை ரத்து செய்து சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் சட்டப்பேரவையில் அறிவிப்பு வெளியிட்டார். மீண்டும் அதே பணியில் அமர்த்தப்படுவார் எனவும் கொரோனா காலத்தில் சிறப்பாக பணியாற்றியவர் தவறுக்கு வருத்தம் தெரிவித்துவிட்டதால் முதலமைச்சரின் உத்தரவுப்படி மீண்டும் அதே பணியில் ஈடுபட உள்ளார் எனவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் மதுரை மருத்துவக் கல்லூரி முதல்வராக மீண்டும் ரத்தினவேல் பொறுப்பேற்றுக் கொண்டு தனது பணியை துவக்கினார். தொடர்ந்து மதுரை மருத்துவக் கல்லூரி முதல்வர் ரத்தினவேல் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசுகையில் நாளை புதன்கிழமை காலை நேற்று காலை மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களை அவர்கள் இல்லத்தில் சந்தித்து நடந்த விவரங்களை நேரில் தெரிவித்தவர் அது ஒரு தவறுகளாக நடந்தது என்பதும் அதற்குரிய மதுரை மருத்துவக் கல்லூரியின் நிர்வாகத்தின் சார்பாக வருத்தத்தையும் தெரிவித்தோம். அதை மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கவனத்துக்கு எடுத்துச் சென்றார்கள். உடனே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கருணை உள்ளத்தோடும் அன்போடும் எங்களது சேவையை நினைவில் கொண்டு உடனே மீண்டும் மதுரை மருத்துவக் கல்லூரியில் என்னை நியமிக்கும்படி அவர்கள் மிகுந்த கருணை உள்ளத்தோடு ஆணை கொடுத்ததன் அடிப்படையில் இன்று நான் மீண்டும் மதுரை மருத்துவக் கல்லூரி டீனாக பொறுப்பேற்றுக்கொள்கிறேன். உடனடியாக முடிவெடுத்து கருணை உள்ளத்தோடு இதற்கு உத்தரவிட்ட மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய பணியை ரெக்கக்னைஸ் பண்ணி நல்ல முறையில் எங்களுக்கு ஆதரவு அளித்த மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரை மாவட்ட அமைச்சர்கள் மாண்புமிகு வணிக வரித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது வந்து எங்களுக்கு ஒரு புதிய உத்தியை கொடுத்திருக்கிறது. இன்னும் நாங்கள் சிறப்பாக பணி செய்வதற்கு அரசாங்கம் கொடுத்த இந்த ஆதரவும் அன்பும் மிகுந்த உதவியாக இருக்கும் என்றும் இந்த இக்கட்டான காலகட்டத்தில் எங்களுக்கு உதவி செய்த அனைவருக்கும் டாக்டர்கள் நர்ஸர்கள் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மற்றும் மதுரை மாவட்ட பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எப்பொழுதுமே எல்லா விஷயத்திலும் பொறுப்போடு செயல்படும் மதுரை மாவட்ட பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் கொரோனா காலத்திலும் சரி மியூகார்மைகோசிஸ் கரும்பூஞ்சை காலத்திலும் சரி அதன் பிறகு இந்த இக்கட்டான 4 நாட்களிலும் சரி மிகுந்த பொறுப்போடு சரியான செய்தியை வெளியிட்டு ஒரு மாரல் சப்போர்ட் பேக்கப் செய்த பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு எங்களது என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.